தருணிக்கான கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறது தான். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணும் அப்படிங்கிறத. முயற்சி இல்லாத ஒரு விஷயத்துக்கு பலனையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு கதையை தான் பார்க்கலாம். சஞ்சனான்னு ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, பொண்ணு அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவா. ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பீச் சைடாக போவாள். அப்போது அந்த பக்கத்தில் குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஏறி நின்றுட்டுருப்பா. அப்போது திடீர்னு ஒரு ஈகல் என்ன பண்ணுன்னா பறந்து வந்து கீழே விழும். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயப்படுவா. அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது வந்து அதோட பீக்ஸ் வந்து ஏதோ அடிபட்டிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் தண்ணி ஏற்றிட்டு வந்து தண்ணி வைப்பாள். அதுக்கப்புறம் ஃபுட்டும் கொடுப்பா. ஃபுட்டு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அது போயிடும். அது மறுநாளும் என்ன பண்ணோன்னா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு எப்போல்லாம் வராளோ அப்போல்லாம் வந்து அந்த ஈகிளை பார்ப்பா. இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் பார்க்குறப்ப. ஆனால் அவளுக்கு என்ன தோணுன்னா, இதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இதோட பீக்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அதோட இறகுலாம் கூட நிறைய வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு, இது ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினப்பா. இதே மாதிரி போயிட்டே இருக்கப்ப கொஞ்ச நாள் கழித்து இவள் வரப்பெல்லாம் வந்து அந்த ஈகிளை தேடுவாள். அந்த ஈகிள் வரவே வராது. இவன் ஒருவேளை அந்த ஈகல் வந்து ரொம்ப ரொம்ப அப்பயே ஏஜ் ஆகிருந்துச்சு இல்லையா, ஒருவேளை வந்து அது இறந்துச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஈகல் மறுபடியும் வந்து இவன் பீச் வரப்ப அந்த இடத்துல வரும். அதை பார்த்ததுக்கப்புறம் இவன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈகல் இல்லை இது வேறு நினப்பா. அப்புறம் அந்த ஈகல் வந்து கிட்ட வந்த உடனே தெரியும் அதே ஈகல் தான் இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஈகல் சொல்லும், என்னாச்சு அப்படி பார்க்குற அப்படின்னா, இல்லை நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்க்குறப்ப நீ ரொம்ப வீக்காக இருந்த, இப்போ வந்து நீ ரொம்ப ஆக்டிவாக இருக்கே, இப்படி உனக்கு வந்து ஃபுல்லாக எனர்ஜி இருக்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அந்த ஈகல் சொல்லும், எங்களோட ஏஜ் எப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து 70 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருப்போம், ஆனால் 40 இயர்ஸில் எங்களுக்கு வந்து எங்களோட பீக்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும், என்னோட இறகுலாம் வந்து என்ன ஆகும்னா விட ஆரம்பிச்சிரும். ஸோ என்னால் வந்து ஹைட்டாக இருக்க எந்த பிளேஸ்லையும் பறக்க முடியாது. ஈகல் ஜென்ரலாகவே என்ன பண்ணும், ஹைட்டாக இருக்க பிளேஸில் பறக்கும் இல்லையா, அது கிளவுட்ஸ்க்கு மேலே பறக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான இடத்துல பறக்கும். ஆனால் என்னால் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் பறக்க முடியாது. என்ன பண்ணுவோம்னா, நிறைய ஈகல் வந்து இதே மாதிரி வயசாக இறந்து போயிடும், ஆனால் நம்ம எப்படியாவது வாழணும், எப்படியாவது நம்ம வந்து உயிரோடு தான் இருக்கணும்னு நினைக்கிற ஈகல் என்ன பண்ணுவோம்னா, மலை இருக்குது இல்லையா, ரொம்ப மலையோட உச்சியில் போயிட்டு எந்த உயிரினமே இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், எங்களோட பீக்ஸை நாங்களே வந்து இடித்து உடச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுசாக வரும், அது வரைக்கும் அங்கே இருக்க அந்த கொகைக்குள்ளேயே இருப்போம். அந்த பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களோட இறகையும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா புல் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பிச்சிடுவோம். அப்புறம் புதுசாக இறகு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் 30 வருஷம் எங்களால் வந்து மறுபடியும் பழைய மாதிரி, எங்களோட பீக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால எங்களால் இறைய ஈஸியாக மேலேருந்து வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியும். என்னோட விங்ஸ் வந்து என்னோடய இறகுலாம் வந்துடும் இல்லையா, ஸோ என்னால் வந்து ரொம்ப உயரமாகவும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்வான். அப்போ அந்த பொண்ணு கேட்பா, அப்போ உனக்கு வந்து ரொம்ப வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வலிக்க தான் செய்யும், இந்த வலிக்கு பயந்து தான் நிறைய பேர் வயசானவனே அப்படியே இறந்துருவாங்க, இல்லை நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணுவோம் நாங்கள். ஆனால் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காது இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்போவுமே கிட்ஸ், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம ஃபுல்லாக போடணும். நம்ம ஹார்ட் ஒர்க் போடுற எந்த விஷயமும் ஃபெயில் ஆகாது. அதே மாதிரி எந்த ஒரு சக்ஸஸையும் நாம் ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் நம்ம வந்து எதிர்பார்க்கவும் கூடாது. சரிங்களா கிட்ஸ்?